நீங்கள் எங்களோடு தொடர்ந்து ஒத்துழைக்காவிட்டால், சிங்கள படையினரும் சிங்கள உளவுத்துறையினரும் அமெரிக்காவோடு ஒத்துழைக்காவிட்டால், தேவை ஏற்படும் போது அமெரிக்க விமானங்கள் அமெரிக்க கடற்கலன்கள் கொழும்பிலோ இலங்கை இந்த பாத்திரம் வந்து இறங்குவதற்கு அனுமதி வழங்காவிட்டால் உங்களுக்கு ஆபத்து. இது வந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வானது ஒன்றல்ல, அமெரிக்காவுடைய நீண்ட கால நலன்களுக்கு பேணுவதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கை. எங்களுடைய பிரச்சனை தீர்க்காவிட்டால் அது உங்களுக்கும் பிரச்சனையாக அமையும் என்ற வகையில தான் நாங்கள் செயற்பட வேண்டும். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்துக்கு முன்னர் இனி தொடர்ச்சியாக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போகின்றார்கள். ஆஸ்திரேலியனுடைய அந்த போர்க்கால அமைச்சரவையிலிருந்து ஒருவர் விலக போவதாக சொல்கிறார்கள். அவர் நெத்தன்யாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவும் ஸ்ரீலும் தொடர்ந்து ஈரானியர்கள் கொல்லுவதை வேறே ரகசியமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் என்பதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் இதில் அவர்கள் சம்பந்தப்பட்டார்களா என்பதற்கான வாய்ப்பு ஒரு 10% விழுக்காட்டிலும் குறைவென்றால் சொல்ல வேண்டும். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் அமைகின்றது. இன்று கூட ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தினஞானி. வணக்கம் நேயர்களே. முதலில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 15வது ஆண்டு நினைவேந்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய விடுவு தொடர்பாக எல்லோருமே பலரும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதத்தில் நாங்கள் நகரவில்லை என்ற அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அது தமிழ் மக்கள் மத்தியில். ஆனால் சர்வதேச நாடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த பூகோள அரசியல் என்று நாங்கள் அடிக்கடி பேசுகின்ற விடயங்களை எடுத்து பார்த்திருக்கின்றால், சில நாடுகள் இருக்கின்றது, இந்த குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது தங்களுடைய செய்திகளை வெளிப்படுத்துவார்கள், அனுதாபம் தெரிவிப்பதாகவும், இது தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் நடத்தலாம் என்று எல்லாம் கருத்துக்களை காலத்தின் அந்த ஓட்டத்துக்கு ஏற்றவாறு நேரத்தை கடத்துவதற்காக சில கருத்துக்களை கூறுவார்கள் என்று, இது நான் கூறவில்லை, பலர் கூறியதைத்தான் நான் இங்கே கூறுகிறேன். அப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு தான் தமிழ் மக்கள் பயணிக்கிறார்கள். அந்த நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது, சில நாட்களுக்கு முன்னதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மக்களவையில் முக்கியமான ஒரு மக்களவை உறுப்பினர் விலே நிக்கல், அவர் தமிழர்கள் தொடர்பாக முன்மொழிந்திருக்கின்ற ஒரு விடயம், அது என்ன விடயம் என்று முதலில் கூற வேண்டும். அப்படி அந்த விடயத்தை நீங்கள் கூறிய பின்பு அது தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மையை தரும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அன்று அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் மக்களவையினுடைய லைப்ரரியில், அதனுடைய நூலகத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நார்த் கரோலினா நாடாளுமன்ற உறுப்பினர் நிக்கேல் விலே நிக்கேல் என்பவர் ஒரு உரையாற்றியிருந்ததில் தான் நாடாளுமன்றத்தில் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்திருப்பதாக சொன்னார். அவருடைய ட்விட்டர் தளத்தில் எக்ஸ் தளத்திலும் அது இருக்கிறது. அதில் முக்கியமான அம்சம் வந்து நான் நிக்கரன்ஸ் ஆஃப் பாஸ்ட் வயலன்ஸ், இதற்கு முன்பு நடந்த அந்த வன்முறைகள் இனி திருப்பி வரக்கூடாது. அதில் தமிழ் ஜெனோசைட், தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு உட்பட, அது இன அழிப்பு என்று சொல்லி அவர் அங்கே பாவித்திருக்கின்றார். அதுதான் முக்கியம். அது கூட திடீர் நடக்கக்கூடாது. அதற்கு நான் என்ன செய்யணும் சொன்னால், தாங்கள் வந்து அமெரிக்கா வந்து இந்த தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஈழம் தமிழ் பீப்புள் என்ற வேர்டையும் அவர் பாவித்துக்கிறார். ஈழம் தமிழ் பீப்புள் என்ற வேர்டையும் அவர் பாவித்துக்கிறார். அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றும், மற்றது ஒரு சுதந்திரத்துக்கான கருத்து கணிப்பு வாக்கெடுப்பும் செய்ய வேண்டும், மற்றது ஒரு நிரந்தரமான நீண்டகால அடிப்படையிலான ஒரு தீர்வையும் இறங்க வலியுறுத்துவார். இப்ப இதை பார்க்கும்போது நாங்கள் கேட்கின்ற அவ்வளவு மீதில் இருக்குன்னு சொல்லலாம், தண்டிப்பு பற்றி எதுன்னு சொல்லாவிட்டாலும்
எங்களுக்கு தேவையான தலைதில் என்பதுகளுக்கு அடையில இருக்கு என்று சொல்லலாம். திம்பு கோட்பாட்டை அடிப்படையில் அல்லது அடிப்படையில் போகுது, பட்டுக்கோட்ட தீர்மானம் வரை மீது செல்கின்றது. ஏன்னா அந்த சுயநிர்ணய உரிமைக்கான கருத்து கணிப்பு, அவர் பிரிந்து போவதற்கான கருத்து கணிப்பு என்று சொல்லவில்லை. அப்ப அதை பற்றி பார்க்கும் போதும் அவர் சொன்னது அவ்வளவும் ஒரு காத்திரமான வார்த்தை தான். இதற்கு நாங்கள் என்ன மாதிரி பார்க்கணும் என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கழகத்தில் 2009 செப்டம்பர் மாதம் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. இலங்கை இந்த போரின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக, அதுல முக்கியம் அது கொண்டதற்கான முக்கியமான காரணம் இந்த இணைத்த தலைமை நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றாக இருந்தது. அவர்கள் வந்து இந்த இணைத்தலைமை நாடுகளினுடைய அந்த டிஃபென்ஸ் அட்டாச்சி, இலங்கை கொழும்பில் உள்ள தூரத்தினுடைய பாதுகாப்புக்குரியவர்கள் வந்து வவுனியாவில் போய் ஒரு கூட்டத்தை நடத்தி இருந்தார்கள். இந்த 2008 அதில் இத்தனை 10,000 அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு அவர்கள் அனுமதி வழங்கியிருந்தார்கள். ரகசியமாகத்தான் அந்த கூட்டம் நடந்தது. அதில் அப்ப அந்த அதற்கு மாறாக பல லட்சக்கணக்கில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டுவிட்டனர். அதுவும் இவர்களுடைய எந்த ஒரு வேண்டுகோளையும் கேட்காமல் செவிசாய்க்காமல் இவர்கள் எதிர்பாராத அளவுக்கு கொன்று குவித்தபடியா தங்களிடம் தங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்வதற்காக அதை கண்டிக்கிற தீர்மானத்தை அந்த கண்டிப்ப அந்த போர்க்குற்றம் என்று சொல்லக்கூடவில்லை. மனித உரிமை மீறல்கள் அங்கு நடந்தன, அந்த போர் நடந்த தீர்மானத்தை கூட அந்த கூட்டத்தில அந்த அது வாக்கெடுப்புக்கு வந்த போது அது தலைகளாக மாற்றப்பட்டது. அமெரிக்கா அதுல வாக்கெடுப்பிலேயே கலந்து கொள்ளவில்லை. அதற்கு நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதற்கு பின்னர் அமெரிக்கா தானே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்றது சில வாதங்கள் கழித்து. காரணம், போர் நடந்து கொண்டிருக்கும் போதும் போருக்கு முன்னரும் அமெரிக்காவுக்கு என்று இலங்கை சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. நாங்கள் உங்களுக்கு இது விட்டு தருவோம், அதை செய்வோம் அப்படின்னு, அது எல்லாம் செய்யாமல் மாறாக சீனாவுடைய முதலீடு மட்டும் பண்ணு கொண்டிருந்தபடியால் இலங்கையை தனது கைக்குள் கொண்டு வரத்தான் அமெரிக்கா மனித உரிமை கழகத்தில் தீவிரமாக ஈடுபட்டது. எங்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு போய் எங்களுக்கு தான் ஏதோ செய்வது போல எல்லாம் சொல்லி கடைசியில் இதுவரை காலம் எதுவுமே நடக்கவில்லை, நடக்க போவதுமில்லை மனித உரிமை கழகத்துல. தற்போது இலங்கையில இதுவரை காலமும் இப்ப கடந்த 3-4 அமெரிக்காவுடைய பிடி இரகசியமாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையுடைய உளவுத்துறைக்கும் இலங்கையுடைய படைத்துறைக்கும் அமெரிக்காவுடைய படைத்துறைக்கும் அமெரிக்காவுடைய உளவுத்துறைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. அது எப்படி இருக்குது என்று கேட்டால், நீங்க நான் உதாரணம் வந்து ராஜபக்சேக்களுக்கு எதிராக மக்கள் கலகம் செய்து ராஜபக்சேக்குடைய வீடுகளை தாக்கிய போது அவர்களை அவருடைய மாளிகைகளுக்கு எல்லாம் போய் மக்கள் நீச்சல் தடாகத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் செய்யும் போது இலங்கை படையினர் எதுவுமே செய்யவில்லை. காரணம், இலங்கை படையினர் வேறு யாருடைய நிகழ்ச்சியிலிருந்தான் செயற்பட்டார்கள். சவீந்திர டி சில்வா ராஜபக்சேக்களுடைய வலது கையாக இருந்தவர், அவரை உயர் பதவியில் அமர்த்தியவர்களும் அது. ஆனால் இந்த அறகலைய கலவரத்தின் போது ராஜபக்சேக்களை பாதுகாக்க இவர்கள் எதுவும் செய்யாத கட்டத்தில் தான் அவர்கள் நாட்டை விட்டு கூட ஓட வேண்டிய எல்லாமே ஏற்பட்டது. தற்போது இந்த இலங்கையுடைய அரசியல் சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா செய்த முதலீடுகள், அவர் ரணில முதலீடு செய்தார்கள், தமிழ் கட்சிகளில் முதலீடு செய்தார்கள், ஈவன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கூட முதலீடு, அந்த முதலீடுகள் தான் தற்போது செல்லாக்காசாகிவிட்ட நிலையில அவர்களுக்கு இலங்கையில் ஒரு மீளவும் ஒரு பிடி தேவைப்படுகின்றது. அதாவது, நீங்கள் எங்களோடு தொடர்ந்து ஒத்துழைக்காவிட்டால், சிங்கள படையினரும் சிங்கள உளவுத்துறையினரும் அமெரிக்காவோடு ஒத்துழைக்காவிட்டால், தேவை ஏற்படும் போது அமெரிக்க விமானங்கள் அமெரிக்க கடற்கலன்கள் கொழும்பிலோ இலங்கையின் இந்த பாத்திரம் வந்து இறங்குவதற்கு அனுமதி வழங்காவிட்டால் உங்களுக்கு ஆபத்து என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அமெரிக்கா தற்போது தமிழர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. அப்ப நாங்கள் இதுகளை பற்றி கதைக்கும் போது, இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி கதைக்கும் போது இந்தியாவை விட்டுட்டு கதைக்க முடியாது. இந்தியாவுடன் இணைந்துதான் அமெரிக்கா இலங்கையில தன்னுடைய நகர்வுகளை செய்ய விரும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா முரண்டு பிடிப்பது போலத்தான் தெரிகின்றது.
இலங்கையில் அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுத்தால் அது இந்தியாவுக்கு நீண்டகால அடிப்படையில் ஆபத்துன்ற வகையில இந்தியா அமெரிக்காவுடன் இலங்கையில் ஒத்துழைக்க மறுக்கின்றது. அமெரிக்கா இலங்கை வந்து உன்னுடைய பிரதேசம், அதை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி விட்டு வைக்கவும் முடியாது என்று சொன்னால், இந்தியா எப்படி மாலத்தீவில ஒரு சொதப்பல செய்ததோ அதே போல இலங்கையிலும் செய்துவிடும் என்று அமெரிக்கா அஞ்சுகின்றது. அப்ப இலங்கை வந்து மாலத்தீவிலும் பார்க்க முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அமெரிக்காவை பொறுத்த வரையில அவர்களுடைய கடல் பாதையில இலங்கை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு படிக்கல், நல்ல ஒரு படிக்கல், அவசரத்துக்கு வந்து அங்கு இறங்கக்கூடிய அதை தொடர்ந்து பேணுவதற்காகத்தான் இப்படி ஒரு முன்மொழிவு அமெரிக்க நாடாளுமன்றத்துக்குள் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கட்சி சார்பாக முடிவெடுத்ததோ அல்லது கட்சியினுடைய குழு, ஒரு அதாவது டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய வெளியுறவு குழு அவர்கள் கூடி முடிவெடுத்த முடிவு அல்ல, இது ஒரு தனிப்பட்ட ஒருவராக பார்க்கும் போது இது இலங்கைக்கு ஒரு வகையான மிரட்டல் தான். இதை வந்து இன்னொரு விஷயத்தோடு ஒப்படலாம். ஜேஆருடைய ஆட்சி காலத்துல அமெரிக்காவுடைய மசாச்சுசெட் மாநிலம் தமிழீழத்தை அங்கீகரித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதற்கு என்ன காரணம் சொன்னால், தப்பித்தவரை தமிழீழம் பிரிந்தால் மசாச்சுசெட் மாநிலத்தினுடைய கவர்னர் வந்து இந்த தமிழீழத்துக்கு வந்து இலங்கை தமிழீழத்துக்கும் அமெரிக்காவுடைய நட்புறவை வளர்த்து விடுவார். அப்ப தமிழீழம் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு வாசல் ஸ்டேட்டாக தங்கி இருக்கின்ற ஒரு நாடாக அந்த தமிழத்தை மாற்றுவதற்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் அதை செய்தார்கள். அப்போது தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், தங்கள் இலங்கையில தங்களுடைய நபர்களுக்கு இந்தியா முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு செய்தப்பட்டது. ஒட்டுமொத்தத்துல பார்க்கும்போது இது வந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வானது ஒன்றல்ல, அமெரிக்காவுடைய நீண்டகால நலன்களுக்கு பேணுவதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கை, ஒரு அந்த அதாவது ஒரு சீட்ல துண்ட போட்டு வச்ச மாதிரி தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மைதான். என்னை பொறுத்த மட்டும் இப்ப பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய இந்த ரெட்டை முகத்தை பாருங்கள். ஐநாவில் காசாவுக்கு எதிராக, அங்கே பலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கின்ற விடயங்களை பாருங்கள். 143 நாடுகள் ஆதரவாக வாக்களிக்கும் பொழுது இவர்கள் போய் வீட்டோ பண்ணுகிறார்கள். இவர்கள் தான் தமிழ் மக்களுக்கு தீர்வை எடுத்து தரப்போகிறார்கள். நீங்கள் கூறுவதில் ஒன்று நானும் உங்களோடு ஒத்துப்போகிறேன். அதாவது அமெரிக்கா இந்தியாவின் ஊடாகத்தான் பயணிக்க விரும்புகிறது, வேற வழியும் இல்லை. நீங்கள் கூறுவது போல் இந்தியா முரண்டு பிடிக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பாதையாக பார்க்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இரண்டு நாடும், அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவுக்கு எதிராக இருக்கின்ற நாடுகள், இப்போ இரண்டு பேருமே சேர்ந்து பயணிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருக்கின்றது. அந்த முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வது அதனூடாகத்தான் அவர்கள் பயணிக்கப் போகிறார்கள். நாங்கள் விடயத்துக்கு போவதற்கு முன்னதாக, எவ்வாறு தமிழ் மக்கள் உறவை கட்டி எழுப்புவது என்றால், இப்போ ஆண்டுதோறும் இவர்கள் வந்து மக்களவையில் வந்து கூறுகிறார்கள், நாடாளுமன்றத்தில் கூறுகிறார்கள் ஆதரவு வழங்க. இப்போ பிரித்தானியாலும் அதே நிலைப்பாடு தான். ஆனால் 15 ஆண்டுகள் இது நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றோம், எந்த ஒரு விதத்திலும் எந்த மாற்றமும் வரவில்லை. அந்த மாற்றத்தை வர வைப்பதற்கு என்ன செய்யலாம்? மற்றவர்களுடைய பிரச்சனை தீர்க்காவிட்டால் அது உங்களுக்கும் பிரச்சனையாக அமையும் என்ற வகையில தான் நாங்கள் செயல்பட வேண்டும். அதாவது உங்களால முதலீடு செய்து உங்களால இங்கு லாபம் ஈட்ட முடியாது, நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி எடுக்க முடியாது. அந்த அளவில் இலங்கை அரசு தன்னுடைய பாதுகாப்புக்காக அதிகம் செலவழிக்க வேண்டி வரும். அப்ப இலங்கையுடைய பொருளாதாரத்தை உருப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எங்களுடைய பிரச்சனையை தீர்க்காவிட்டால் இலங்கையினுடைய பொருளாதாரத்துடைய பொருளாதார பிரச்சனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற வகையில நாங்கள் இருக்க வேண்டும். அதாவது தமிழர்கள் பங்காளிகளாக இருந்தால் அந்த நாட்டை நிமித்த முடியும். அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் என்ன விரும்புகின்றார்களோ அதை செயல்படுத்தலாம். தமிழர்கள் பார்வையாளர்களாக இருந்தால் அந்த நாடு ஒரு காலமும் உய்யாது என்று சொல்லுகிறீர்களா? 2009 ஆண்டுக்கு முன்புறந்த நிலைமைக்கு மீண்டும் போகும் என்பது போல நாங்கள் என்று அவர்களை நம்ப விற்கக்கூடிய வகையில் எங்களுடைய நகர்வுகள் இருக்க வேண்டும். சிறப்பு. என்னவோ தாங்களும் தொடர்ச்சியாக இதுவாக பேசி பேசி பார்ப்போம். அங்கிருந்து ஏதாவது ஒரு என்றால் மாற்றங்கள் வரப்பண்ண வேண்டும். அது நாங்கள் கருத்துருவாக்கத்தினூடாக அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் கூறும் பொழுது அது அவர்களை தாக்குவது போல் இருக்கும். ஆனால் அது தாக்குவதற்காக இல்லை, கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றங்களை ஏற்படுத்தி. இப்போ பாருங்கள், எளியவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் இருக்கிறார்கள். அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் எல்லோருமே எல்லோருடைய இலக்கும் ஒன்று தானே.
என்ன எல்லோருமே அதற்காகத்தானே பயணிக்கிறீர்கள் என்றால் அதுக்கேற்றவாறு செயல்பட வேண்டும் என்றதை கூறிக்கொண்டு, இனி அடுத்ததாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற போர், காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற போர், ரஃபா பகுதியில் தாக்குதல்கள் ஆரம்பித்து விட்டார்கள், குண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே நாளாந்த மக்கள் தொடர்ந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஐசிசியிலும் நிறைய விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த ரஃபா பகுதி தாக்குதலின் பின்னர் இஸ்ரேலினுடைய நிலை என்ன என்னவாக இருக்கும்? இப்போ ஏற்கனவே அவர்களுடைய அமைச்சரவையில் பேச தொடங்கி விட்டார்கள், அதாவது இந்த போரை முடிவுக்கு வந்த பிறகு யார் அதை நிர்வகிக்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறைக்கு அதுக்கே இப்பொழுது தொடங்கிவிட்டார்கள், எப்படி அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது என்று எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? காசா நிலப்பரப்பில் பெரும்பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி காசா நிலப்பரப்புடைய தென்பகுதியோட ரஃபா பிரதேசத்தை தற்போது கைப்பற்றுவதற்காக முயற்சி எடுத்துள்ளது. இந்த ரஃபா பிரதேசத்தையும் எகிப்தையும் இணைக்கின்ற பாதை ஊடாகத்தான் இந்த காசா நிலப்பரப்புக்கு இதுவரை காலம் உதவிகள் போய் வந்தன. அந்த உதவிகள் யாவும் தற்போது முடக்கப்பட்ட நிலையில அங்குள்ள மக்கள் பெரும் அவலத்தில் இருக்கின்ற போது இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடாது, அந்த ரஃபா நிலப்பரப்பை கைப்பற்றக்கூடாது, அந்த 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 பிரதேசத்தை கைப்பற்றக்கூடாது என்று பல நாடுகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்ற, இஸ்ரேலிருந்தும் கூட அந்த வேண்டுகோள் விடுக்கப்படும். எல்லாவற்றையும் மீறி அதை தொடர்ந்து செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இஸ்ரேல் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா வந்து விடுத்த வேண்டுகோள், அதாவது அங்கு நீங்கள் தாக்குதல் செய்யக்கூடாது என்ற ஒரு வெறும் வேண்டுகோள் மட்டும்தான், அது ஒரு நிபந்தனையாக இல்லை. தொடர்ந்து அவர்கள் படைகளை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இப்போ இப்படி இருக்கின்ற போது இப்போ ஐரோப்பிய நாடுகளில் நமக்கு தெரியும் இந்த மனித அபிமானம் கொண்ட மக்கள் நிறைய பேர் இருக்கின்ற எல்லா நாடுகள்லையும், அப்போ அந்த நாடுகளில் இந்த பலஸ்தீனத்துக்கு தாங்கள் துரோகம் அழைத்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நோர்வே மக்களை கூட நாங்கள் சொல்லலாம். அப்ப இப்போ பல ஐரோப்பிய நாடுகள் இந்த மே மாதம் 21ஆம் தேதி நடக்கின்ற ஒரு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க போகின்றார்கள். இப்படி இந்த பலஸ்தீனம் ஒரு தனி நாடாக அவர்கள் அங்கீகரிக்கிறது. ஏற்கனவே 44 நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன. பல ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா உட்பட பல நாடுகள் அது செய்யவில்லை. அப்ப ஸ்பெயின் வந்து அதுல தற்போது ஸ்பெயினும் அயர்லண்டும் முன்னணியில நிற்கின்றது பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று. இப்ப இவர்கள் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்வது, இவர்கள் பேரை சொல்லாவிட்டாலும் இவர்கள் மேற்கு கரையில நடக்கின்ற அந்த அரசுதான், அது வந்து அமெரிக்கா சார்பான ஒரு அரசு ஆட்சி தான் அங்க நடக்கிறது, பட்ட அமைப்பினருடைய ஆட்சி நடக்கிறது. இப்ப அதைத்தான் ஒரு அரசாக அங்கீகரிக்க போகின்றார்கள். அதன் மூலம் தங்கள் மக்களுக்கு தங்களுக்கும் ஏதோ இதுல கரிசனை இருக்கிறது என்பது போல காட்டுகின்றார்கள். இப்ப இதே வழியில ஸ்லோவேனியா, மோல்டா, பெல்ஜியம் போன்ற நாடுகளும் இனி பலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் சொல்லப்படும். இது ஒரு இந்த ஒரு பக்கம் இருக்கும். மற்றது நெத்தன்யாஹுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பன்னாட்டு நீதிமன்றத்தில், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிடியாணை பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப இது வந்து இஸ்ரேல் தரப்பில் ஒரு சினத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்ப ஜெருசலம் போஸ்ட் என்ற இஸ்ரேலுடைய ஊடகம், முன்னணி ஊடகத்துல நேற்று ஒரு கட்டுரை வந்திருக்கின்றது. அமெரிக்கா வந்து ஒரு டிக்ளைனிங் பவர், அது ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் தான் அதை சொல்லி கொண்டு வந்தார்கள். அமெரிக்கா வந்து ஒரு தேய்ந்து கொண்டு போகின்ற ஒரு பெரு வல்லரசு, அவருடைய சொல்லை யாரும் கேட்பதில்லை, நாங்களும் அங்கே அதை கேட்க தேவையில்லை. இப்ப அமெரிக்கா சொல்லி பராக் ஒபாமாவில் இருந்து எல்லோரையும் அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டே போகின்றார்கள். அதாவது குறிப்பாக இந்த மக்களாட்சி கட்சி, டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய அதிபர்கள், குடியரசுத் தலைவர்களை குற்றம் சாட்டி கொண்டு போகின்றார்கள். ஒபாமா பிளவிட்டார், ஜோ பைடன் பிளவிட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு உலக அரங்கில சரியான நகர்வுகளை செய்ய முடியாத ஒரு ஆளாக இருக்கின்றார். அப்ப அவருடைய பேச்சை நாங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில அவர்கள் ஹமாஸ் அமைப்பினர் முற்றாக அழிக்கப்படுவதை விரும்புகிறார்கள் போலத்தான் தெரிகின்றது. ஹமாஸ் அமைப்பினர் முற்றாக அழிக்க முடியாது. ஏற்கனவே பலர்
வேறு இடங்களுக்கு அப்போராளிகள் தப்பிச் சென்று விட்டார்கள். அவர்களை முற்றாக அழிக்க முடியாது. இனி இஸ்ரேல் வந்து ஒரு போர் நிறுத்தம் செய்யாமல் தொடர்ந்து போரை செய்து கொண்டே இருந்தால் இஸ்ரேலிருந்து அக்டோபர் 7 கடந்து செல்லப்பட்ட அந்த கைதிகளை வந்து இனி அவர்கள் பிணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் மீட்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏற்கப்பட்டது இஸ்ரேலிய நாடாளுமன்றத்துக்கு முன்னர் இனி தொடர்ச்சியாக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போகின்றார்கள். இஸ்ரேலுடைய அந்த போர்க்கால அமைச்சரவையிலிருந்து ஒருவர் விலகுவதாக சொல்கிறார்கள். அவர் நெத்தன்யாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். எகிப்தினுடைய பொறுமையும் வந்து மோசமாயிக் கொண்டு பொறுமையை இழந்து கொண்டு செல்வதாக தெரிகிறது. அதிலும் குறிப்பாக காசா நிலப்பரப்புடைய அந்த எகிப்தினுடைய எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் படை நடவடிக்கை செய்ய போகின்றது என்பதை எகிப்துக்கு சொல்லாமல் இஸ்ரேல் செய்தது எகிப்தை வந்து சினத்துக்குள்ளாகியுள்ளது. அது மட்டுமல்ல அரபு நாடுகளிலும் உலகங்களில் உள்ள இஸ்லாமியர்களுடைய பொறுமையும் வந்து எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது வந்து அமெரிக்காவுடைய கேந்திரோபாய நோக்கங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான ஒரு நிலை உலகெங்கும் வளர்வதற்காக முடியும். இப்ப அந்த இஸ்ரேல் வந்து இப்போது தனக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது, அமெரிக்காவுக்கும் ஒரு பிரச்சனை, அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஐசிசிஏ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆதாரங்கள் பல மாதங்களாக ஆதாரங்களை திரட்டி அதை பகுப்பாய்வு செய்து அதற்கான முடிவை கொடுத்திருக்கிறது. இந்த முடிவை அமெரிக்காவினுடைய அதிபர் ஏற்க மறுக்கிறார் என்றால் உலக நாடுகளுக்கு இது என்ன செய்தியை கூறுகிறது? அமெரிக்காவுடன் வந்து நீதியை எதிர்பார்க்காதீர்கள், எங்களுக்கு பரிகார நீதி பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அமெரிக்கா உலகிற்கு தலைமை தாங்கும் தகுதியற்ற ஒரு நாடு. சரி, அப்படி என்றால் இந்த உலக ஓட்டத்தில் இப்பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ரஃபாவில் நடக்கின்ற இந்த போர் தொடர்ச்சியாக அமெரிக்கா கேமராவுக்கு முன்னால் எதிர்ப்பு காட்டுவது போல் காண்பித்தாலும் ஆனால் தொடர்ந்தும் அவர் முழு ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை இந்த போருக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், அல்லது தொடர்ந்தும் இஸ்ரேல் இந்த போரை நீங்கள் கூறியது போல் காசாவை தரமட்டமாக்கும் வரை ஹமாஸை அழிக்கும் வரையும் இதை நிறுத்தாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் என்ன நடக்கப் போகிறது? தொடர்ந்து நடத்துவார்கள் சொல்லும் பார்க்கும் அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் அங்கு தாக்குதல் செய்ய இடம் இல்லை. அப்ப தொடர்ந்து இன்னும் ஒரு 6 மிஞ்சி அவர்களால் போரை தொடர முடியாது. இஸ்ரேல் எப்போதும் போரை நீண்ட காலம் நடத்துவதில்லை. நமக்கு தெரியும் அந்த யூதர்கள் வந்து செலவழிப்பதற்கு வந்து எப்போதும் பின்தங்குகின்றவர்கள் என்ற ஒரு 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 தோற்றப்பாடு எல்லார் மத்தியிலும் இருக்கிற உலகங்களுமே இருக்கின்றது. இப்ப அந்த வகையில போர் என்பது ஒரு செலவு மிக்க ஒன்று என்றபடியால் அவர்கள் வந்து தற்போது அந்த காசா நிலப்பரப்பில கூட 2 பகுதிகள், ஒன்று ரஃபா நிலத்திலும் மற்றது நடுப்பகுதி காசா நிலப்பில நடுப்பகுதியில் ஒரு கொரிடோர் என்று சொல்லி போட்டு அங்கு அங்கும் நிலை கொண்டிருக்கின்றார்கள். இப்ப 2 சிறிய பகுதிகள் தான் நிலை கொண்டிருக்கின்றார்கள். அந்த போருக்கு போர் முனைக்கு போய் அதாவது கட்டாய இராணுவ சேவை மூலம் அந்த போர் முனைக்கு போய் போர் செய்து போட்டு வந்தவர்கள் கூட நெத்தன்யாவுக்கு எதிராக திரண்டுள்ளார்கள். அப்ப எல்லாவற்றையும் பார்க்கும் போது மற்றது இஸ்ரேலுடைய அரசு வந்து ஒரு உறுதியற்ற நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கைதிகளை விடுவிக்காவிட்டால் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேலே அவர் போரை தொடர விரும்ப மாட்டார்கள் என்று கூறினால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் கைதிகளை விடுவிக்காவிட்டால் என்ன நடக்கும்? கைதிகள் விடுவிக்காவிட்டால் அங்கு அவர்கள் அந்த கைதிகளுடைய குடும்பத்தினருடைய அவர்களுடைய எதிர்ப்பை அவர்கள் சந்திக்க முடியும். ஏற்கனவே அந்த எதிர்ப்பை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அதையெல்லாம் சமாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தவிர இஸ்ரேலில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இஸ்ரேலுடைய அரசியல் சட்டத்தின்படி அவர்களுடைய எழுதப்பட்ட சட்டம் இல்லை, எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இல்லை பிரித்தானியா. அப்படின்றாலும் அவருடைய சட்டத்தின்படி இந்த மரபு வழி கிறிஸ்த யூதத்தை பின்பற்றுவார்கள் ஓர்த்தடாக்ஸ் ஜூயிஸ் பீப்புள் வந்து அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கின்றனர். அவர்கள் வந்து கட்டாய இராணுவ சேவைக்கு அவர்கள் போக தேவையில்லை. ஏன்னா அவர்கள் வந்து யூத மதத்தையும் யூத கலாச்சாரத்தையும் அந்த ஹிப்ரு மொழியையும் பாதுகாப்பதற்காக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக
அந்த மரபு வழி யூதர்கள், அந்த மதபு வழி மரபு வழி மதத்தை கலாச்சாரத்தை பின்ற யூதர்கள் வந்து கட்டாய ராணச்சு சேவையில் இருந்தார்கள். விதிவில கழிக்கப்பட்டுள்ளார்கள். இப்போது அவர்களும் போக வேண்டும் என்று, அவர்கள்லாம் போர் வேணும் என்றுபவர்கள் தான் இப்ப நீ போய் போறப்படி என்றும் மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அது ஒரு பிரச்சனையாகவும் தற்போது உருவாகியுள்ளது. இப்ப பல பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த போரை ஏதோ ஒரு வகையில முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் காசா நிலப்பரப்பில் இஸ்ரேலுக்கு தேவையான ஒரு அரசை அங்கன்றுவ முடியாது. அதுதான் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப இந்த ஈரரசு தீர்வு என்பது இனி ஒரு செல்லக்காசு ஆகிவிட்டது, எங்களுடைய 13-ஆம் திருத்தத்தை போல. இப்ப இஸ்ரேலின் அதிபர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எல்லோருக்குமே தெரியும். அது வந்த உடனேயே பலர் உடனடியாக கூறிவிட்டார்கள், அமெரிக்கா இதை ஏற்கப் போவதில்லை என்று. ஆனால் இங்கே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு வழங்கிய நாடுகள் இருக்கின்றது. ஐநாவினுடைய அந்த தீர்மானங்கள் கொண்டு வரும் பொழுது வழங்கிய நாடு 143 நாடுகள் இருக்கின்றன. இவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த பிடியாணை தொடர்பாக? பிடியாணை தொடர்பாக, அதாவது அநேகமான நாடுகள்ல இப்ப நமக்கு தெரியும் புட்டினுக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்திருந்தார்கள். அதனால் அவர் தென்னாப்பிரிக்காவுடைய நடந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு போக முடியாமல் போய்விட்டது. இப்ப எந்தெந்த நாடுகள் அங்கு அந்த 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 நீதிக்கு அந்த நீதி கட்டமைப்புகளை பெறுதோ அந்த நாடுகள் அந்த பிடியாணை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அல்லது அங்குள்ள பலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்கள் உடனடியாக வழக்கு தொடர்வார்கள். இங்கே நெத்தன்யாகு வரார், அல்லது அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வரார், அவரை கைது செய்யுங்கள். அப்ப இந்த இரண்டு பேரும் ஸ்ரேலை விட்டு வெளியே போக முடியாது. வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு போகலாம், பிரித்தானியாவுக்கு போகலாம், அப்படிப்பட்ட தவறுகளுடைய நட்பு நாடுகளுக்கு போகலாம். ஒழிய வேறொரு நாடுகளுக்கும் போகாத நிலைமைதான் இருக்குமே ஒழிய இவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக சொல்ல வேண்டும். சரி, மேலதிக தகவல்கள் வரும்பொழுது அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீனியம் இந்த போர், இதனால் உலக நாடுகளில் அன்செட்டிலிங், ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதே நேரத்தில் ஸ்லோவாக்கியாவினுடைய தலைமை அமைச்சரை எல்லோருமே பார்த்திருப்போம், கொலை முயற்சி நடந்தது, அவர் மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறார் என்று செய்திகள் வருகின்றது. சில நாட்களில் ஈரானுடைய அரசு தலைவர் இப்ராஹிம் ராய்ஷாய் அவர் உலங்கு வானூர்தியில் பயணித்த பொழுது விபத்தில் இறந்த செய்தி ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தது. இவற்றை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஈரானை பற்றிய தகவல்கள் நிறைய எங்கள் நேயர்களுக்கு தெரியும். ஸ்லோவாக்கியாவில் நடந்ததை பற்றி எந்த அளவுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ஸ்லோவாக்கியா என்பது செக்கோஸ்லோவாக்கியாவுடன் ஒரு நாடாக இருந்தது, பின்பு அது பிரிந்து இப்ப தனி நாடாக இருக்கின்றது. அது ஒரு நேட்டோவினுடைய உறுப்பு நாடு. அப்ப அங்கு வந்து தற்போது தலைமை அமைச்சராக இருக்கின்ற ரோபர்ட் ஃபிகோ என்பவர், அவர் வந்து உக்ரைனுக்கு எதிராக, உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய ஒரு பகுதி தான், உக்ரைன் ஒரு தனி நாடாக இருக்கக்கூடாது என்ற கொள்கை உடைய ஒருவர். மற்றது உக்ரைன் வந்து நேட்டோவில் இணையக்கூடாது என்று உள்ள ஒருவர். மற்றது ரஷ்யாவுக்கு எதிராக இந்த பொருளாதார தடைகள் விதிக்க கூடாது என்ற கொள்கை உடையவர். ஸ்லோவாக்கியா வந்து உக்ரைனுக்கு படைக்கலங்கள் வழங்கக்கூடாது என்று நினைக்கின்ற ஒருவர். அப்ப அவர் வந்து ரஷ்யாவுடைய ஒரு செல்லப்பிள்ளையாக கருதப்படுகின்றார். இது தொடர்பாக மற்றது ஸ்லோவாக்கியாவில எந்த வகையான ஆட்சி முறைமை இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அங்கு ஒரு கடுமையான முரண்பாடு இருக்கின்றது. கண்குள்ள கட்சிகளிடையே ஒரு கடுமையான முரண்பாடு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒப்பிட்டு சொல்வதனால் கிட்டத்தட்ட இந்த பிரேந்தாசாவுடைய ஆட்சி காலத்தை இலங்கை எப்படி இருந்ததோ, அதாவது யாரையும் வேறையும் எந்த நேரமும் சுட்டு கொல்லப்படலாம், அல்லது எங்களோட வில்லவன் காலத்தில் இருந்ததாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரியாக எல்லாமே இருக்கிறது. அது வந்து அரச இயந்திரத்தால் நடக்கவில்லை, மக்களிடையே அந்த ஏற்படுகின்ற வெறுப்பினால் அங்கு கடும் முறுகல்கள் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அந்த நிலைமைத்தான் இவர் மீது கொலை முயற்சி நடந்தது. பட்டப்பகல பயிருங்க மாடத்தில் ஒரு கொலை முயற்சி செய்தார். அப்ப உக்ரைனை அவர் உக்ரைனுக்கு எதிரானவர், நேட்டோவுக்கு எதிரானவர் என்றபடியா இவ்வளவு ஐயப்பாடு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அவர் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவானவராகவும்
உக்ரைனுக்கு விரோதமானவராகவும் இருக்கின்றார். அதேவேளை நாங்கள் ஈரானுக்கு போனோம்னு சொன்னால் ஈரானுடைய குடியரசுத் தலைவரும் அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அஜர்பைஜானில் இருந்து ஒரு உலங்குவான உறுதி மூலம் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போகின்ற வழியில முதலில் காணாமல் போய்விட்டார்கள். இப்போ முதல் நாங்கள் பார்க்க வேண்டியது அவர்கள் பயணித்த விமானம் 1960களில் அல்லது 70களில் உற்பத்தி செய்யப்பட்ட உலங்குவான உறுதி, 40 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் பழமையானவை. மற்றும் அப்போது வந்து இந்த உலங்குவான உறுதி உற்பத்தி செய்யும் போது ஒவ்வொரு வித கொண்டிசனுக்கும் ஒவ்வொரு விதமான உலங்குவான உறுதி விமானங்களை தயாரிப்பார்கள். தற்போதுதான் ஓல் வித ஹெலிகாப்டர் ஓல் வித ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் உருவாக்குகிறார்கள். அப்போது வந்து மழைக்கு இந்த ஹெலிகாப்டர்ல போகணும், பனிக்கு இந்த ஹெலிகாப்டர்ல போகணும், வெயில் அடிச்சா இந்த ஹெலிகாப்டர்ல போக வேண்டும். இந்த குறிப்பிட்ட இவர் செய்து சென்ற ஹெலிகாப்டர் வந்து ஒரு தெளிவான காலநிலையில பறப்பதற்கென்று நடுவில் வைக்கப்பட்டது. பெரும்பாலும் பயணிகளை காவி செல்வதற்காக ஒரு போர் முனைக்காக பாவிக்கப்பட்டதல்ல. அப்ப அதை பாவித்து கொண்டு அதில் வருகின்ற முதலாவது பழைய ஒரு ஹெலிகாப்டர், மற்றது திடீரென்று ஒரு மூடு கண் ஏற்பட்டது. இப்ப இந்த வெதர் சொன்னாங்க, அதாவது காலநிலை நிபுணர்கள் சொல்கிறார்கள், கடந்த ஒரு 10 நாட்களாக இந்த நிகழ்நடல் 10 நாட்களாக ஈரான்ல வந்து காலநிலைகள் கண்டபடி மாறிக்கொண்டிருந்தது என்று சொல்லி அந்த நிலையிலும், மற்றது இந்த ஈரானுடைய நிலப்பரப்பு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இந்த ஹெலிகாப்டர் போன்ற தாள பறக்கின்ற வானூர்திகளுக்கு மிகவும் கடினமான நிலப்பரப்பு என்றுதான். பாறைகள் மலைகள் வேறு உயரங்கள்ல ஓங்கங்கு இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நிலையில இதுதான் இது நடந்தது. அப்ப இது ஒரு விபத்து என்பதற்கான வாய்ப்பு தான் 70 விழுக்காடு இருக்கின்றது. மற்றது அப்ப மற்றது இன்னொரு 10 விழுக்காடு இருக்கின்றது. திடீரென்று அவர்கள் அங்கு ஒரு போக்கை, அதாவது மூடுபனியை உருவாக்கக்கூடிய வகையில ஏதாவது செய்தார்கள். இப்போதான் திடீரென்று மழை வெறப்ப பண்ணுகிறார்கள், திடீரென்று அந்த மாதிரி ஏதாவது செய்திருந்த அது அதற்கான விஞ்ஞான அறிவு எனக்கு இல்லை. அது சில வேளை செய்திருப்பார்களா, அது தொடர்பான ஆய்வுகள் நடப்பதாக கூட சிலர் சொல்லுகின்றார்கள். அதற்கான அப்ப மூடு பணியை வேண்டும் என்று யாராவது வாக்குகிறார்களா, மற்றது வேறு சொல்லப்படுகிற லேசர் கதிர் மூலம் அழிக்க நடத்துகிறான். லேசர் கதிர் என்று சொன்னால் அது அவ்வளவுமே அந்த தாக்குப்பட்டடம் அவ்வளவுமே கருகி அழிந்திருக்கும். அதாவது MH-17 மலேசிய விமானம் கூட தவறுதலாக வந்து இந்த லேசர் படைக்கல்கள் பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துக்குள்ள தவறுதலாக போனபடியாத்தால் அது அடையாளம் தெரியாமல் அழிந்து போனது என்று சொல்லப்படும். இது அடையாளம் தெரியாமல் அழிந்திருக்கும். மற்றது குண்டுகள் வைத்திருக்கலாம், அப்படி இப்படி என்றால் அதற்கான உடல்கள் கருக்கியதாகவோ எரிந்ததாகவோ தெரியவில்லை. அப்ப எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது ஆனால் பலரும் வந்து பலவிதமான அந்த வகையில இதை பற்றி பேசுகின்றார்கள். அங்கும் கொலை நடந்தது, அங்கு கொலை முயற்சி நடந்தது, அதே போல இங்கு நடந்திருக்கலாம், சில வழி அதற்கு ஏதாவது ஒட்டுமே இருக்கலாம். இப்ப எங்களுக்கு இப்ப இது வந்து இப்ப அமெரிக்க ஊடகம் என்று சொல்லி இது வந்து யூடியூப் சேனல்காரர் வந்து தங்களுடைய பார்வையாளர்களை பெருக்குவதற்காக எதுவும் இதெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்ப மேஜர் மதன் குமாரம் பற்றி நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், அவர் சொல்றோம் இது வந்து சீனாவும் கூட செய்திருக்கலாம் என்று சொன்னா, அமெரிக்க ஈரான் வந்து இந்தியாவுக்கு சவால் துறைமுகத்துறை கொடுப்பதற்கு சீனாவோட செய்திருக்கலாம், எப்படி கர்த்தனை எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு போறாரு அமெரிக்கா செய்திருக்கலாம், அப்படி இருக்கலாம். இந்தியாவை எப்படி சொல்லவில்லை, இந்தியா செய்தார் என்று சொல்லவில்லை. ஏன்னா இந்தியாவில ஆன்டி முஸ்லீம் கவர்மெண்ட் இருக்கு, அதை சொல்லவில்லை. அதாவது சஜித் பிரேமதாசாக விட்டுட்டார், அவர் இலங்கைக்கு போன இடத்துல இவர்கள் இலங்கைக்கு போன இடத்துல சஜித் பிரேமதாசை சந்திக்கல. அப்ப இப்படி வாய்க்கு வந்தபடி தகவல் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த எனக்கு தெரியும் பல ஈரானுடைய அணுவிஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர், ஈரானுடைய படைத்தளபதிகள் கொல்லப்பட்டனர், ஈரானுடைய தூதரம் தாக்கப்பட்டு அங்கு கொல்லப்பட்டனர். அப்ப இந்த கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும், இது இப்படிப்பட்ட கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட இறப்பு வந்து இந்த கட்டத்துல அமெரிக்காவோ இஸ்ரேலோ இவர்களை கொல்லுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொன்னால் இவர்கள் நினைக்கின்றார்கள், அமெரிக்காவை நினைக்கின்றார்கள். செய்யாவிட்டாலும் ஊழியாட்களை வைத்து செய்யலாம் தானே,
ஹூலியாக்களவே வைத்தும் செய்யலாம். அதாவது அதாவது எந்த ஒரு ஆதாரம் கிடைக்காத வகையில் அவர்கள் செய்யலாம். மற்றது சில சொல்ற ட்ரோன்ஸ் மூலம் செய்திருக்கலாம். ஏதாவது போச்சிருக்கேன். இதுல ஒன்று எனக்கு கொஞ்சம் பெரிய கஷ்டமா இருந்தது என்னவென்றால், மூன்று உலங்கு வானூர்திகள் போனது, அதில் இது மட்டும்தான் அந்த காலநிலையின் காரணமாக அகப்பட்டது என்பது கொஞ்சம் எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்கள் பிரித்தானியாவுடைய தெருக்களை நாங்கள் பார்க்கலாம். குளிர்காலத்துல பழைய நிசான் கார் ஒழுங்கா ஓடிக்கொண்டு போகும், புதிய ஃபோர்ட் கார் வந்து பிரேக் டவுனா இருக்கும். அது எந்த எந்த எது இப்ப பிரேக் டவுன் ஆகும் என்று சொல்லக்கூடிய முடியாது. இப்ப நாங்கள் இலங்கையில நான் கேள்வி கேட்கும் போது, மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்கும் போது, சிடிவி இலங்கை போக்குவரத்து சபையில பணிபுரிந்த ஒரு ஒரு எங்களுக்கு லெக்சரராக இருந்தார். அப்ப அவர் சொன்னார், தனக்கு இந்த சிடிவில வேலை செய்யற அத்தனை டிரைவர்ஸும் மார்னிங் வந்து பஸ் எடுத்து கொண்டு போய் பக்குவமா ஓடி போட்டு கொண்டு வந்து டிப்போல விட்டுட்டு போவான். அதை என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அதாவது ஹியூமன் பிஹேவியரை என்னால சரியாக சொல்ல முடியும். ஆனால் எந்த பஸ் எந்த ரோட்ல பிரேக் டவுனா நிற்க முடியும் என்னால சொல்ல முடியாது. இப்ப பிரேக் டவுன் ஆவது என்பது வந்து அது வந்து இயந்திரங்களை பொறுத்தவரையில மற்றது மற்றது சில வேளை அந்த குறிப்பிட்ட அந்த உலங்கு வானூர்தியை ஓட்டியவர் வந்து சில கண் பார்வையில் அவருக்கு அண்மையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி அப்படி அதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றது போன பாதைகள் இப்போ போக்கா கண்டோன்னா மூன்று பேரும் வேறு வேறு திசைகளை தான் மாறி இருப்பார்கள். கடுமையான அந்த பேர் போன வழியில எங்கேயும் மேலையும் எங்கேயும் அடிபட்டிருக்கலாம். அப்போ அதை வந்து ஈரான் வந்து விசாரிச்சு சொல்லட்டும். அதுக்கு முன்னாள் நான் அதை அதை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம். ஈரான் கூட செய்திருந்தால் அதை வெளியால உடனே சொல்லும் என்று நம்ப முடியாது. கருப்பு பட்டி வழிவகுப்பு ஓரளவுக்கு என்ன தெளிவாக வரும் இல்லை என்றால் ஈரான் இது தொடர்பாக கூற வேண்டும். பொறுத்திருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானியர்கள் கொல்லுவதை மீதே ரகசியமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் என்பதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் இதில் அவர்கள் சம்பந்தப்பட்டார்களா என்பதற்கான வாய்ப்பு ஒரு 10% குறைவானதான் சொல்ல வேண்டும். மில்லியன் டாலர் குவஸ்டின் என்று சொல்லுவார்கள், அதுதான் என்று நம்புகிறேன். சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். நிறைவாக இந்த உலக பரப்பில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறோம். அமெரிக்கா நிச்சயமாக பின்னடைவை எதிர்நோக்குகின்றது. பல நாடுகள் அவர்களுடைய உண்மை முகத்தை பார்த்து விட்டார்கள். பல தடவைகள் பல நிகழ்வுகளினூடாக பார்த்து விட்டார்கள். சீனாவும் ரஷ்யாவும் கூட்டாக இப்பொழுது பூட்டின் அவர்கள் சீனாவுக்கு சென்று அங்கே நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டது. அவர்களுக்கிடையில் நல்ல ஒரு உறவு வந்திருக்கின்றது. இருவருக்கும் இடையில் ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது என்னவென்று சொன்னால், அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுவதுதான் அவர்கள் விரும்புகின்ற ஒரு விடயம். சீனாவும் ரஷ்யாவும் இவர்களுக்கிடையில் இருக்கின்ற இந்த ஒத்துழைப்பு உலக அமைதிக்கு, இப்போ அமைதி தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு பாருங்கள் எவ்வளவு தூரம் ஆயுதங்களை வழங்குகிறார்கள், ரஷ்யா பாலஸ்தீனத்துக்கு எவ்வளவு தூரம் ஆயுதங்களை வழங்குகிறார்கள். இனி தெரியாமலே பல ஆப்பிரிக்க நாடுகளில் பல போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, அவற்றுக்கும் இவர்கள் ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இவர்களுக்கிடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த கூட்டு உலக அமைதிக்கு என்ன வகையில் பங்கு அளிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதாவது இவர்களுக்கு இடையில் போட்டி இருப்பதை இவர்கள் வந்து தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, அமைதியை ஏற்படுத்துமா? இரண்டு நாடுகளும் இணைய வேண்டியது வந்து ஒரு காலத்தில கட்டாயம் மாறி வந்துவிட்டது. அதாவது சூழல் வந்து அப்படி வந்துவிட்டது. இந்த அதாவது தற்போது இருக்கின்ற உலக ஒழுங்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சீனா பகிரங்கமாக சொல்லுகின்றது. இவர்களுக்கு உடைய மாற்று ஒழுங்கு அல்லது புதிய ஒழுங்கு எப்படி இருக்கும் என்றே அவர்கள் சரியாக இன்னும் வேறு அவர்கள் செய்யவில்லை. இப்ப சீனாவுடைய பிரச்சனையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்ப தென்சீன கடல்ல முழு கடலும் தனக்கு என்று சொல்லுகின்றது. தற்போது உள்ள உலக ஒழுங்கின்படி இரண்டு நாடுகள் மிக அண்மையில் இருக்கும் போது இரண்டும் சரிசமமாக அதை பிரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பன்னாட்டு கடல் சட்டம் தற்போது சொல்கிறது. அதை சீனா மறக்கின்றது என்ற இதெல்லாம் வந்து அமெரிக்கா வைத்த ஒழுங்கு. அமெரிக்காவை எடுத்துக் கொண்டோம்னு சொன்னால், டெக்சஸ் மாநிலம், அலாஸ்கா, மற்றது புளோரிடா இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய பகுதியாக இருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய அயல் நாடுகளை அல்லது வேற குடி காலனித்துவ நாடுகளை மிரட்டியும் அவர்களோட போர் புரிந்தும் அல்லது பணத்தை கொடுத்தும் வாங்கியதான் இந்த பிரதேசங்கள். அப்ப அமெரிக்கா விரிவாக்கம் என்று ஒன்று உண்டிருந்தது. அது தனிய அமெரிக்க கண்டத்துடன் அல்லது அமெரிக்காவுடைய நிலப்பரப்பு மட்டுமல்ல உலகுடைய பல்வேறு பாகங்கள்ல
உதாரணத்துக்கு குவாம், குவாம் தீவை கூட சொல்லலாம். அதெல்லாம் வந்து அப்போது அமெரிக்கனுடைய ஒரு பகுதி. அது இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு. இது போல அமெரிக்க ஓவர்சீஸ் டெரிட்டரி என்று பல நிலப்பரப்புகள் இருக்கின்ற, அங்கெல்லாம் அமெரிக்கா தன்னுடைய படைக்கலங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் வெளிந்து அமெரிக்கா தன்னுடன் இணைத்துக் கொண்டது. இப்ப இந்த இதை வந்து இத தான் ஒரு செய்த ஒழுங்காக செய்தால்தான் அமெரிக்கா சொல்லுகின்றது. அப்ப சீனா சொல்றது, அப்ப நானும் தாய்வானை என்னோடு இணைக்கத்தான் வேண்டும். ரஷ்யா சொல்லுங்க, உக்ரைன் வந்து எனக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, உக்ரைன் வந்து என்னுடைய ஒரு 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 தைனல் எம்முடைய கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும், அல்லது எமது நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று. அப்ப அந்த அடிப்படையில இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றுபட்டு வருகின்றன. இந்த ஒரு துருவ ஆதிக்கம் என்று சொல்லப்படுகின்ற, ஒரு துருவ ஆதிக்கம் என்று சொல்லி ஒருபொழுது விழுந்ததில்லை. இப்ப 91 சோவியத் ஒன்றியம் வென்றார், தோல்வி அடைந்த பின்பு அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அதிகரித்திருந்தது. அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் சேர்ந்து இருந்தும் அவர்கள் அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு கீழே வடகொரியா வரவில்லை, ஈரான் வரவில்லை, வெனிசுவேலா வரவில்லை, இப்படி பல நாடுகள், கியூபா வரவில்லை, பல நாடுகள் அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கிடையில. சீனா வந்து சவால் நாடாகத்தான் இருக்கிறது 91 பிறகும். ஆனா ஒரு துருவ ஆதிக்கம் என்றில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அதிகரித்து காணப்பட்டது. அந்த அந்த ஆதிக்கத்தை இல்லாமல் செய்வதற்கு வேறு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டியது ஒரு கட்டாயம். அவர்கள் அதை நீதியான முறையிலும் சரியான வகையிலும் செய்வார்கள். உலக நீதியை அல்லது உலக ஒழுங்கை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக அவர்கள் செய்தால்தான் ஒரு அமைதி வரும். அப்ப உக்ரைன் போரை தொடர்ந்து நடத்தி கொண்டோ அல்லது தைவானை மிரட்டி கொண்டோ இவர்களால் வந்து ஒரு உலக ஒழுங்கை சரியாக ஒரு மாற்று உலக ஒழுங்கை கொண்டு வர முடியாது. இவர்களால ஒரு உலக அமைதியை இந்த இரண்டு ரஷ்யாவாலும் சீனாவாலும் கொண்டு வர முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த இரண்டு தலைவர்களுக்கும் ஒரு தெளிவான சித்தாந்தம் இல்லை. அதாவது புட்டினுக்கு ஒரு கொள்கை கூட இல்லை, புட்டினிசம் என்று சொல்லக்கூடிய வகையில். அதாவது லெனினிடம் இருந்த கொள்கையை இப்போது உலகம் முழுக்க விரும்பினார்கள், மாவோவிடம் இருந்த கொள்கையை உலகை பல பகுதியிலிருந்தும் விரும்பினார்கள். ஆனால் இந்த இவர்களுடைய கொள்கையோ அல்லது தலைமையோ இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிக மிக கேள்விக்குறியாக இருப்பதால் இவர்களால் வந்து அமைதியை கொண்டு வர முடியாது. இவர்கள் தங்களுடைய பதவியையும் தக்க வைத்துக் கொள்ளத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்கின்றார்கள் போலத்தான் தெரிகின்றது. அதே நேரத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றுகளை எடுத்து பார்த்துக்கின்றால் அவர்களும் ஏமாற்றுகின்ற வித்து அவர்களுடைய, அதாவது ஒரு விடயத்தை செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது. இவர்கள் வெளிப்படையாக அப்படி கூறினாலும் இவர்கள் மூடி மறைச்சு தங்களுடைய, அதுதான் இப்ப நாங்கள் எல்லோருமே உண்மை நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவை பொறுத்த மட்டில் உடையும் போது அவர்கள் காக்கும் பொறுப்பு என்று சொன்னார்கள். அதான் இலங்கையில அந்த காக்கும் பொறுப்பை அப்படியே காட்டுல பறக்க விட்டார்கள். காசான பிறப்புல காக்கும் பொறுப்பை காட்டுல பறக்க விட்டார்கள். போர்க்குற்றத்தை காசான பிறப்புக்கோ அல்லது ஈழத்துக்கோ அவர்கள் கொண்டு வரவில்லை, ஆனால் உக்ரைனுக்கு கொண்டு போனார்கள். அப்ப இவர்கள் வந்து தங்களுக்கு ஏற்ற வகையில ஒரு செயற்படுகின்ற ஒரு அயோக்கிய நாடுகள் தான் இந்த மேற்கு நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள். இவர்கள் புனிதர்கள் இல்லை. இவர்களுடைய இரட்டை முகம், ரெண்டு விதமான நிகழ்ச்சின்றல் இருக்கின்றது. வெளியாக பேசும் பொழுது ஒரு நிகழ்ச்சின்றலும், இரகசியமாக செயல்படுத்துவதற்கு இன்னொரு நிகழ்ச்சின்றலும் இருக்கின்றது என்பதைத்தான் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றதை இப்பொழுது முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றது. இதனூடாக ஒரு உலகத்தில் மாற்றங்கள் வருவதற்கான, ஒழுங்கில் பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகின்றது. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை அவதானித்து உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிருடைய அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களே, நன்றி, வணக்கம்.